ஆண்டிப்பட்டி அருகே நடைபெற்ற மாவட்ட அளவிலான கபடி போட்டியில் தீமரச நாயக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டி சென்றது. 32 அணிகள் பங்கேற்ற இரவு நேர கபடி போட்டி தொடரின் இறுதிப் போட்டியில் தன்னை எதிர்த்து விளையாடிய அணைக்கரைப்பட்டி அணியை 27-19 என்ற புள்ளிகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள திம்மரச நாயக்கனூர் கிராமத்தில் சார்பில் மாவட்ட அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. 2 நாட்களாக இரவு நேர போட்டிகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் தேனி மாவட்டத்தில் பெரியகுளம், கடமலை, கொண்டு, கண்டமனூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 32 அணிகள் மொத்தம் பங்கேற்ற நிலையில் இறுதிப் போட்டியில் திம்மரச நாயக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த கணவாய் தென்றல் அணியும் அணைக்கரிப்பற்றி கிராமத்தைச் சேர்ந்த சடையாண்டி பாய்ஸ் அணியும் விளையாடின. இதில் 27-19 என்ற புள்ளி கணக்கில் அணைக்கரைப்பட்டி அணியை வீழ்த்திய திம்மரச நாயக்கூர் கிராமத்தைச் சேர்ந்த கணவாய் தென்றல் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. இதில் முதல் 3 இடங்களை பெற்ற அணிகளுக்கு சுழற்கோப்பை மற்றும் ரொக்க பணமும், விளையாடிய கபடி வீரர்களுக்கு பதக்கமும் வழங்கப்பட்டது. இதேபோல ஒவ்வொரு போட்டியிலும் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு ஆட்டநாயகன் விருதும் வழங்கப்பட்டது. இந்த போட்டிகளை காண திம்மரச நாயக்கனூர் கிராமம் மட்டுமின்றி சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் வந்திருந்தனர். போட்டிகள் போது மோதல் ஏதும் ஏற்படாமல் இருக்க ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தனர். Hey, 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 hey.